இந்த படம் பார்த்து கெட்டு போகாத பெண்கள் கூட வந்து கெட்டு போயிட போறாங்க. இந்த படம் வந்து வெறும் தம்மு குடி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, அது இல்ல படம். அதுக்கு மேல நிறைய விஷயங்கள் இருக்கு இதுல. இந்த படம் வந்து 2 hours மேல இருக்கு. ட்ரெய்லர் பண்ணது 2 minutes. இந்த ட்ரெய்லர் வச்சு யூ கேனாட் ஜட்ஜ். இங்க பெண்களை வச்சுதான் படம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரூல் எனக்கு கொடுத்தாங்கன்னா நான் வந்து ஒரு 100 படம் பண்ணுவேன். ஸோ அது எல்லாமே ஏரேட்டடா இருக்கணும்னு அவசியம் இல்லை. There are so many things that can be brought out with women. It can be of any genre. நான் வந்து ஒரு கிளாமருக்காகவோ இல்ல வந்து ஒரு டிட்டிலேட்டிங்கா பண்ணலாம் அப்படின்றதுக்கு நான் பண்ணல. இது வந்து யதார்த்தமா I want women to be represented the right way, the way they are. Okay, and I don't want people to judge. படங்கள்லாம் வந்து ஹீரோ வந்து தம் அடிக்கிறான் அதெல்லாம் அக்செப்ட் பண்ணியாச்சு. பெண்களும் அந்த மாதிரி தம் அடிக்கிறாங்க, தண்ணி அடிக்கிறாங்க, அது வந்து அவங்களோட own wish தான். I'm not saying that it is right or wrong. I'm just saying மேல் டாமினேஷன் அதிகமாக இருக்குன்ட்டு அதனாலலாம் இந்த மாதிரி ஒரு விமன் சென்ட்ரிக்காக இந்த மாதிரி ஒரு படம் எடுத்து நாங்களும் உங்களுக்கு ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி எடுத்திருக்கீங்களா இந்த படம்? ஈக்குவாலிட்டிக்கே நான் இப்போ பேச வரல. நான் வந்து ஒரு பொண்ணை வந்து அவள் மனசில் அவளை ஃபஸ்ட்டு எம்பவர் பண்ணி அவளை வந்து என்ன சொல்கிற ஸ்ட்ராங்காக ஆக்கிக்கணும்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஈக்குவாலிட்டி பற்றி பேசிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்மளை வந்து தேத்திக்கலாம். அதுக்கப்புறம் நான் அவனோட சமமாக இருக்கேனா, அவனோட கம்மியாக இருக்கேனா, அவனோட ஜாஸ்தியாக இருக்கேனான்றது நம்ம. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த விமன் பேஸ்ட் ஃபிலிம்ஸ்லாம் மேல் பேஷிங் நிறையா நடக்கும். அதெல்லாம் இல்லாமல் ஆண்கள்லேயும் நல்ல ஆண்கள் இருக்காங்க, விதவிதமாக ஆண்களும் இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு பெண்ணை ஜட்ஜ் பண்ணாதீங்க. அவன் எப்படியாக இருந்தாலுமே அவளை அக்செப்ட் பண்ண ஆரம்பிங்க. சொசைட்டின்றது வந்து ஆணை நீ அக்செப்ட் எப்படி பண்ணுறியோ அதே மாதிரி ஒரு பெண்ணை ஜட்ஜ் பண்ணாதீங்க. அவள் எப்படி வேணாலும் அவள் சந்தோஷத்துக்கு வாழ்ந்துட்டு போட்டோம். ஆனால் சில பேர் இந்த ட்வீட்லலாம் நான் பார்த்தேன், இந்த படம் பார்த்து கெட்டு போகாத பெண்கள் கூட வந்து கெட்டு போயிட போகிறாங்க, சரக்கடிக்க தெரியாத பொண்ணுங்க கூட வந்து சரக்கடிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்லாம் வந்து நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த படம் வந்து வெறும் தம்மு குடி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க, அது இல்லை படம். அதுக்கு மேலே நிறைய விஷயங்கள் இருக்குது இதில். நீங்கள் படம் பார்க்கும்போது நீங்கள் வந்து அந்த தண்ணி தம்மியே நீங்கள் பார்க்க மாட்டீங்க, அதுக்கு இம்பார்ட்டன்ஸே இருக்காது. அதுக்கப்புறம் ஆகிற விஷயங்கள், அவங்க என்ன அதை எப்படி அவங்க சால்வ் பண்ணுறாங்க, அவங்களுக்குள்ளே இருக்கிற திங்ஸ்லாம் நிறைய வெளில வருது. குடித்து தம் அடிக்கிற பொண்ணுங்க ஒண்டி தான் இதை வந்து புரிஞ்சுப்பாங்க இல்லை இதை ரசிப்பாங்கன்றது தவறு. இது வந்து எல்லா பெண்களுமே, ரூரலாக இருக்கட்டும் சரி அர்பனாக இருக்கட்டும் சரி, எல்லா பெண்களும் வேறு வேறு கட்டத்தில் வந்து இதே விஷயங்களை வந்து அவங்க அனுபவிப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே இது ரீச் ஆகும். எல்லாருக்குமே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கல்யாணம் நடக்கும், நியூலி வெட்டாக இருப்பாங்க, குழந்தை பிறக்கும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லா பெண்களுக்கும் நடக்கிற விஷயந்தான். ஸோ இந்த படம் வந்து குடி தம் எல்லாரும் தண்ணி அடிக்கணுன்ற ஒரு இதில் இருக்காது. அதுக்கும் மேலே என்ன அவங்க ஃபீல் பண்ணுறாங்கன்றது தான் மெயின் பார்ட் ஆஃப் த தட் இஸ் த கோர் ஆஃப் த ஃபிலிம். ஓகே, அவங்களோட எமோஷன்ஸ், அவங்க எமோஷன்ஸு, அவங்களுக்கு அவங்க உள்ளே இருக்கிற நிறைய விஷயங்கள் வந்து முள்ளா எல்லாம் வெளில வராங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வேறு எந்த சோஷியல் மீடியா எதுவுமே இல்லைன்னா படோன்று போய் பார்க்கும்போது அது வந்து இட் வாஸ் அ ஃபார்ம் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் எஜுகேஷன். என்ன உலகத்தில் நடக்கிறதுன்றது படம் பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போல்லாம் அப்படி இல்லவே இல்லை. வித் த பூம் இன் சோஷியல் மீடியா ஐ ஃபீல் சினிமா ஷுட் பி பியூர் என்டர்டெயின்மெண்ட். அங்கேயும் போய் நீ வந்து நம்ம என்ன ஸ்கூலாக நடத்துகிறோம், அங்கே போய் எல்லாரையும் ப்ரீச் பண்ணுறதுக்கு நம்ம வந்து அது ஸ்கூல் இல்லை. ஸோ இருக்கிற ஸ்ட்ரெஸ், யூனோ, பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிற பீப்புள் வந்து ஒரு சினிமான்றது போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு தான் இப்போ படம் பார்க்க வராங்க. ஸோ அது ஐ திங்க் சினிமா, தெர் இஸ் நத்திங் ராங் இன் சேயிங் ஐ வாண்ட் டு மேக் அ ஃபிலிம் தட் இஸ் ஃபார் பியூர் என்டர்டெயின்மெண்ட். இப்போ வந்து நிறைய வந்து சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வருது, நிறைய கருத்துகள் வருது. ஸோ இப்போ இருக்கிற இண்டிவிஜுவல் வந்து அவங்க டிசைட் பண்ணிடுறாங்க, இது மாதிரி தான் நான் பண்ண போகிறேன், இதுதான் நான் அப்படின்றது அவங்க தான் தீர்மானிக்கிறாங்க. தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஒரு பேயை வச்சு ஒரு காமெடி படம் எடுத்தாங்கன்னா தொடர்ந்து அந்த மாதிரி படங்களாக வரும்.
ஸோ இந்த மாதிரி ஒரு அடல்ட் ஃபிலிமாக எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ் டிமாண்ட் பண்ணுவாங்கல்ல மேம் ஃபிலிம் மேக்கர்ஸ் கிட்ட இருந்து? சி, அதுதான் இட் டிபெண்ட்ஸ். இப்போது வந்து இந்த மாதிரி படம் வந்து ஒரு மேல் ஃபிலிம் டைரக்டர் இது மாதிரி எடுக்க முடியுமான்னு தெரியல. பிகாஸ் நீங்கள் ஆண்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வெரி ரொம்ப லிமிட்டடான பெண்களோட ஒரு கனெக்ஷன் இருக்கும், அம்மாவோ தங்கச்சியோ கசின்ஸோ இல்லை வந்து அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் மனைவி அப்புறம் அவங்க குழந்தைங்க. ஸோ எவ்வளோ பேரோட அந்த இன்ட்ராக்ஷன் இருக்கும்னு ரொம்ப கம்மியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா காலேஜஸ்லேயோ இல்லை வந்து ஆஃபீஸ் சினாரியோஸில் எங்கே பார்த்தாலுமே குரூப் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து பயங்கர ஓப்பனாக எல்லாமே பேசிகிட்ருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ரீயாக ஓப்பனாக ஒரு வெக்கம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப ஓப்பன் ஆகிடுச்சு. அது வந்து இது மட்டும் வந்ததில்லை. ஸோ ஒரு ஒரு மேல் டைரக்டர் வந்து எவ்வளவு ஷேட்ஸ் ஆஃப் விமன் காமிக்க முடியுன்றது எனக்கு தெரியல. பீயிங் அ உமன் நான் நிறையா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வித் கேர்ள்ஸ் இருக்கிறதுனால ஐ கேன் கம் அப் வித் 100 டிஃப்ரெண்ட் கேரக்டரைசேஷன்ஸ் ஃபார் விமன். நீங்கள் தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெண்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது, எவ்வளோ பெண்களோட கேரக்டர்ஸ் வந்து வெளியே வந்திருக்கு. எய்தர் அவங்க வந்து ரொம்ப ஷை டைப்பாக இருப்பாங்க, காதல் பண்ணிவிட்டு அந்த மோஸ்ட்டாக ஒரு ஹீரோக்கு ஒரு இதாக தான் இருப்பாங்க, ஒரு காதலியாக தான் இருப்பாங்க, இல்லாட்டி பயங்கர வில்லியாக இருப்பாங்க. அந்த நடு இதே கிடையாது. இல்லாட்டி என்ன சொல்கிறதுன்னா ரொம்ப வந்து இந்த ரேப் ஸ்டோரிஸோ இல்லை மொலஸ்டான ஸ்டோரிஸோ அந்த மாதிரி ஸ்டோரிஸ் இருக்கும். அது எவ்வளோ பேரோட பெண்கள் வாழ்க்கையில் நடக்கிறது. ஸோ அது இந்த மாதிரி ஒரு 80% ஆஃப் த விமன் பாப்புலேஷனை வந்து யாருமே இந்த மட்டும் தமிழ் சினிமாலேயே ரெப்ரசன்ட் ஆகுறதில்லை. ஸோ என்னை வச்சு நீங்கள் ஓகே நீங்கள் பெண்களை வச்சு தான் படம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஒரு ரூல் எனக்கு கொடுத்தாங்கன்னா நான் வந்து ஒரு 100 படம் பண்ணுவேன். ஸோ அது எல்லாமே ஏ ரேட்டடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஒரு விமன் எம்பவர்மெண்ட் மூவிஸ் வருது, ஒரு ஹோம் மேக்கர் எப்படி வந்து வெளியில் வந்து ஒரு ஒலிம்பிக்கில் ஓடுறாங்களோ அந்த மாதிரி மூவிஸ், அது எவ்வளோ பெண்களுக்கு நடக்கிறது? ஒரு சராசரியான பெண்கள் ஃபேஸ் பண்ணுற இஷ்யூஸ் எவ்வளவோ இருக்குது. சின்ன சின்ன இஷ்யூஸ் எல்லாருமே அது வந்து கடந்து போவாங்க, அது வந்து ரெப்ரசன்டே ஆலை. ஸோ ஐ திங்க் இட் இஸ் நாட் அபவுட் பீயிங் யூனோ ஏ ரேட்டட் ஆர் எனி திங் லைக் தட். There are so many things that can be brought out with women. It can be of any genre. பொதுவாக வந்து இப்போ நம்ம சிட்டி சைட்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய ரெஸ்டபாஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து மென் அண்ட் விமன் ரெண்டு பேரும் வந்து ஈக்குவலாக வந்து அவங்க எல்லாருமே சரக்கடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதுவே அவுட் சைட்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இன்னும் அந்த ஃப்ரீடம் இல்லை, அங்கே இன்னும் டெவலப் ஆகலை. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மூவியில் காமிக்கும்போது நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்க, சரக்கடிக்கிறது தம் அடிக்கிறது மட்டும் இல்லை, சரி நிறைய பேர் இருந்தப்போ அது பொண்ணுங்களாம் சரக்கடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற சில டாக்ஸ் வந்துட்ருக்கோம். ஸோ இது ஒரு பெர்செப்ஷன் தான் என்னை பொறுத்தவரைக்கும் கேட்டிங்கனாக்கா. இந்த மாதிரி வேறு என்னெல்லாம் பெர்செப்ஷன்ஸ் வந்து விமன் நீங்கள் தேவையில்லாமல் ஃபேஸ் பண்ணிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறீங்க மேம்? அதான் இப்போது வந்து தம் அடிக்கிறதோ தண்ணி அடிக்கிறதோ வந்து ஆண்கள் பண்ணலாம் ஆனால் பெண்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது ரொம்ப ஸ்டூபிடிட்டி. ஸோ யார் எந்த பெண்கள் பண்ணுறாங்களோ அவங்க பண்ணிட்டு தான் இருக்க போகிறாங்க. இப்போது அது இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்க ஓப்பனாக ஆகிட்டு வராங்க, ஆமாம் நான் தண்ணி அடிக்கிறேன் தம் அடிக்கிறேன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதில் வந்து நம்ம நிறைய வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா படங்கள்லாம் வந்து ஹீரோ வந்து தம் அடிக்கிறான் அப்படின்னு சொல்லி இருக்குது, அதெல்லாம் அக்செப்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த பெண்களும் அந்த மாதிரி தம் அடிக்கிறாங்க தண்ணி அடிக்கிறாங்க, அது வந்து அவங்களோட ஓன் இது தான், விஷ் தான். ஐ எம் நாட் சேயிங் தட் இட் இஸ் என்ன சொல்கிறதுனா இட்ஸ் ரைட் ஆர் ராங், ஐ எம் ஜஸ்ட் சேயிங் திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். ஸோ இது வந்து இவ்வளோ நாள் மேபி அது வந்து ரொம்ப ஒரு 4 செவத்துக்குள்ளே இருந்துச்சு இன்டீரியர் ஆர் உள்ள சொல்கிறேன். சிட்டியில் வந்து ரொம்ப ஓப்பனாக இருக்குது, பட் இப்போ வந்து ஐ திங்க் இட் வில் பீப்புள் வில் ஸ்டார்ட் என்ன சொல்கிறதுனா ஆமாம் பெண்கள்லாம் வந்து ஆமாம் நான் தம் அடிக்கிறேன் தண்ணி அடிக்கிறேன் ஸோ வாட் அப்படின்ற மாதிரி ஆயிரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த என்டையர் ஒரு 4 பொண்ணுங்களோட கேங்குக்கு வந்து ஒரு மென்டராக ஒரு நல்ல ஃப்ரெண்டாக ஓவியா வராங்கன்னு எங்களுக்கு டீசர் பார்த்தா தெரிஞ்சிடுச்சு. ஸோ இதில் ஒருத்தவங்க மேரிட், மீதி 2 பேர் என்ன ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னு எங்களுக்கு புரியல. ஸோ என்னென்ன மாதிரி கேரக்டர் ஸ்கெச் போட்டிருக்கீங்க மற்ற கேரக்டர்ஸ்க்கு இருக்குமே? ஒரு பொண்ணு வந்து ஐடி கம்பெனியில் வேலை பண்ணுறா, ஒருத்தி வந்து நியூலி வெட்,
ஒருத்தி வந்து கல்யாணம் ரொம்ப சின்ன வயசில் கல்யாணம் பண்ணி அந்த மார்வாடி பொண்ணு வந்து சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி ஒரு 3 வயசில் ஒரு குழந்தை இருக்குது. அப்புறம் 4வது கேர்ள் வந்து ஒரு ஸ்மால் டவுன் கேர்ள், அவள் வந்து ஒரு கேங்ஸ்டரை லவ் பண்ணி ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டு சென்னைக்கு வந்து வாழ்ந்துட்டுருக்கான். ஸோ இது இவங்க தான் மெயின் அந்த 4 கேர்ள்ஸ். ஸோ ஓவியா வந்து அவங்க வந்து ஒரு ஷீ ஒர்க்ஸ் இன் அ பியூட்டி பார்லர், அவங்க இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வராங்க. ஸோ அவங்க எப்படி வந்து இந்த கேர்ள்ஸோட பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் எப்படி லைஃப்பை பார்க்கணுன்ற ஒரு பர்ஸ்பெக்டிவை வந்து மாற்றுறாங்க. ட்ரெய்லர் பார்த்துட்டு ஓவியா என்ன சொன்னாங்க? அவங்க ரொம்ப ரொம்ப நல்லா போல்டாக இருக்குது இந்த ட்ரெய்லர். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து 2 ஹவர்ஸ்க்கு மேலே இருக்குது. இதில் நான் ட்ரெய்லர் பண்ணது 2 மினிட்ஸு. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து இந்த ட்ரெய்லர் வச்சு என்ன சொல்கிறது, யூ கெனாட் ஜட்ஜ். திஸ் இஸ் ஒன்லி ஃபார் அன் இது லைக் திஸ் இஸ் த கைண்ட் ஆஃப் ஃபில்ம் இதெல்லாம் இருக்கும்னு வந்து நாங்கள் ஓப்பனாக சொல்கிறோம். ஸோ ஷீ ரியலி லவ் த ட்ரெய்லர். ஸோ ஷீ இஸ் லைக் ஷீ ஆல்சோ ட்வீட்டட். ஸோ ஷீ செட் ஐ மீன் ஷீ நோஸ் த ஃபிலிம்ல ஷீ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டே ஸ்டோரி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஷீ வாஸ் தேர் த்ரூ அவுட் த ஷூட்டிங். ஷீ நோஸ் வாட் இஸ் த ஃப்ளோ ஆஃப் த ஃபிலிம். ஸோ இது வந்து லைக் என்ன சொல்கிறதுனா ஒரு நிறைய சட்டில் என்ன சொல்கிறது தாட் ப்ராசஸ் இருக்குது உள்ள. பட் நாங்கள் வந்து அதை சீரியஸாக சொல்லாமல் ஜாலியாக சொல்லிட்டு போகிறோம் அவ்வளோதான். ஸோ ஷீ ரியலி லவ் த ட்ரெய்லர். அண்ட் இதெல்லாம் தாண்டி படத்தில் ஒரு கதையும் இருக்குன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த கதை வந்து உமன் எம்பவர்மெண்ட் பற்றி எதாவது சொல்லுமா? விமன் எம்பவர்மெண்ட் வந்து செல்ஃப் எம்பவர்மெண்ட். தட் இஸ் நீ வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகே, யூ ஷுட் பி ஏபிள் டு ஸ்பீக் த ட்ரூத். உனக்கு என்ன தோன்றதோ அதை நீ வந்து பேசுறதுக்கு உனக்கு அந்த உரிமை இருக்கணும், அந்த ஒரு தைரியம் இருக்கணும். அந்த அது ஃபஸ்ட்டு நீ உன்னை எம்பவர் பண்ணிட்டேன்னா அப்புறம் நீ வெளியில் போய் மற்றவனை கேட்கணும்னு அவசியமே இல்லை. யூ ஆர் ஆட்டோமேட்டிக்லி எம்பவர்ட். ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு சே இன் திஸ் ஃபில்ம். நான் ஐ திங்க் ஐ ஹவ் டன் இட் வித் மை ஓன் ஆனஸ்டி. நான் வந்து இது வந்து ஒரு கிளாமருக்காகவோ இல்லை வந்து நிறைய இதை வச்சு யூனோ ஒரு டிட்டிலேட்டிங்காக பண்ணலாம் அப்படின்றதுக்கு நான் பண்ணலை. இது வந்து யதார்த்தமாக ஐ வாண்ட் விமன் டு பி ரெப்ரசன்டட் the right way, the way they are. Okay, and I don't want people to judge. So அதுக்கு தான் நான் வந்து இந்த ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறதுனா இட்ஸ் வெரி ரியலிஸ்டிக் இன் தட் சென்ஸ்.